தேசிய தலைவர்களுடைய அடிப்படை காரணமே அவர் தந்தை தேசிய போராட்டத்தில் ஈடுபட்டு பிரிட்டிஷார் சென்ற ரயிலுக்கு வெடிகுண்டு வைக்க செய்த முயற்சியை கைப்பற்றி சிறை தண்டனை அளித்த அன்று 1928 அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்தவர் நரேந்திர மோடி. அவருக்கு தேசப்பற்று என்பது அவருக்கு புரியவில்லை. இரண்டாவது, துர்காப்பீட்டிலே ஆணியை கவர்ந்தது துடிப்புத்தில் உள்ளது. அந்த துடிப்புத்தில் ஆணி சென்றார்கள் 3 மண்டபத்தை சேர்ந்தவர்கள். அது ஒரு குலத்தைச் சேர்ந்தவர் தான் நரேந்திர சிவாஜி அவர்கள். அது அவருடைய ரத்தத்தினை காண்கின்ற காரணத்தாலே தான் வீரவாண்டிய கட்டணம் நாடகத்தை பார்க்கும்போது அவரை வேகமாக புரியும். அவரு 7 வயசுல நம்மளாம் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆசைப்பட்டிருக்கோம், சினிமா பார்க்கப்பட்டிருக்கோம், நடிக்கணும்னு ஆசைப்பட்டு போனவர் நடிகர்கள் சிவாஜி நடிச்சிருந்தார். நாடக குளத்தில் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண அப்போ அந்த நாடக துறையில அந்த குழுவில் மதுரை செய்தி பாலகான சபாவில் 250 நடிகர்கள் யார் தண்ணியை பற்றக்கூடாது நம்ம அப்படின்னு ஒழுங்கிட்டே தெரிஞ்சுக்கிறாங்க. நான் இதன் காரணம் இங்கே சேரும் போதே தன்னை ஒரு அனாதை என்று சொல்லியிருக்கேன். அப்படி கிடைச்ச முன்னாள் பார்த்தா காக்கா ரிலேஷன் பார்த்துட்டு என்ன கணேசா என்ன இங்கே இருக்கேன் டேடே நான் ஆனாலே சொல்லி சேர்ந்துருக்கேன் தான் அப்பா அம்மா இருக்கிறத சொல்லிடுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி லேண்ட் பண்ணுறீங்களா அடுத்து வந்தேன் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாடக குழுவில் சேர்ந்து ரெகுலராக வகுப்பு செலுத்துறவங்களா பாட்டு நடனம் இசை அப்படியும் கற்றுக்கிறாரு. வசனங்கள் எப்படி பேச வேண்டும் அது அது சொல்லி கொடுத்துருக்க வாத்தியார். நடிக்கிறதுக்கு மலையாச்சி பொறுத்தது படையாட்சி பொன்னிச்சாமி பேர். அந்த நாடகத்தோட தலைவர் பொன்னிச்சாமி கே பி சந்தானம் பாசமரில் நடிகர் பெரிய வழியெல்லாம் நிற்பார். ஒருத்தர் பார்த்துருக்கேன் அவர் இருந்த பாடம் தான் சிந்தனை செய்யும் மண்ணை அம்பியாவதி பார்த்தார். அப்படி பண்ணது மத்திய அமைச்சர் ஏற்கனவே பியா முகாமி இருக்காரு. பெரிய நடிகராக இருக்கிறார் சாஞ்சி. நம்ப மாட்டீங்க உலகத்துல எங்கேயும் சாஞ்சி 10 நாள் தான் வகுப்புகளுக்கு அட்டன் பண்றாரு. 10வது நாள்ல மேடையேற்றப்படுகிறார் நடிகர். இதில் வெறும் பெண்கள் கேட்டீங்கன்னா அவருக்கு முன்னே 5 வருடங்களுக்கு முன்னே சேர்ந்தவர்கள் தான் காக்கா ராமகிருஷ்ணன், சரணன் படத்தில் எம்ஜி ராமராவ் கொடுத்த கே வி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் 5 வருடங்களாக காத்திருந்தார்கள். மேடையில் ஏறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறவர்களும் கண்டுகொண்டார்கள் இந்த இளைஞர்களும் இந்த சிறுவனிடம் ஏதோ இருக்கலை என்று. முதலில் கம்பீரமாக நடித்த சிவாஜி நடிகர் அவர்கள் முதல் தந்தையும் பார்த்தார். அது விடுப்பில் இருக்கும்போது திடீரென வீட்டு வாசலில் ஒரு ரிக்ஷா குதிரை வண்டி நிற்கிறதே குரல் கேட்டபோது தெருவுனா கொடுக்குறாரு. பார்த்தால் இம்மாதான் ஒரு பெரிய நடிகர். 24 வயது அப்போது அவருக்கு 12 வயது. இந்த 12 வயது சிறுவனை தெரிஞ்சு இம்மாதான் வீட்டுக்கு கொடுக்குறேன். என்ன நேரத்தில் வந்து இங்கே நான் அந்த கம்பெனியில் உழைக்கிட்டேன், ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நீ இங்கே வாழணும். இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நம்ம பையனத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா நான் அவரோட போகிறேன், நம்மப்பா நல்லா இருக்கிறதா 3 வயசு சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவருக்கு சாப்பாட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. எம்ஆர்ஆர் கூப்பிட்டாருமா என்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் போனால் எம்ஆர்ஆர் போன காலத்தில் நாளைக்கு சரஸ்வதிக்கான சமாயம் வந்து சரியாக நடைபெறவில்லை என்ற காரணத்தால் எம்ஆர்ஆர் கூட தெரியுது. இவர் வந்து கிருஷ்ணபிள்ளை என்பவரோடு சென்று மலையாள பகுதியில் கேரளாவில் போய் நாடகங்கள் கொடுக்கிறார்கள். அங்கே பல்வேறு வேடங்கள் ஏற்றிருக்கிறார். கிருஷ்ணபிள்ளையே மனோபாவம் மனோபாவம் இருக்கிறார். இவர் இந்த நாடகங்களை கூட கொல்லங்குடி மகாராஜா தன்னுடைய துணைவியாளர்கள் தினமும் வந்து பார்த்துருக்கிறார். ஒரு நாள் மனோபாவம் நடித்த அவருக்கு அந்த நடிகருக்கு உடல் சில காரணத்தால் கிருஷ்ணபிள்ளை கணேசா நீ மனோபாவம் நடி மனோபாவம் அவர் நடிக்கும்போது அவருக்கு 14-15 வயது. அந்த அதுக்கு முதல் நாள் மனோகர நாடகத்தில் பத்மாவதி பெண் வேஷத்தில் போட்டு பெண் குரலை பேசி வைத்த சிவாஜி கணேசன் மறுநாள் மனோகராக கம்பீரமாக நடந்ததுக்கு அவர் 14-15 வயசு தான். அவர் மகாராஜா திடீர்னு திவானம் வந்து என்ன சொல்றாரு பெரிய வெள்ளித்தரு. மகாராஜா கொடுத்தாங்க நம்ம மாதிரி பூஜைக்கு அவங்க சின்ன வெள்ளித்தட்டாக கொடுப்பாங்க. மிகப்பெரிய வெள்ளித்தரு வெள்ளித்தட்டுக்கு முதல் முதல் அவர் வாங்கினார். தன்னுடைய நடிப்பு குறைத்த அங்கீகாரம் வந்து கடைக்கு கொண்டு வச்சு பட்டுக்க அந்த நாடகங்கள் சரியாக போகல. 20 நேரங்களில் மரவழி கிழங்குகள் எல்லாம் தோண்டி சாப்பிட்ட அளவுக்கு பசியை போக்கக்கூடிய நிலைமை அந்த நாடகத்திற்கு வரும்போது வாத்தியார் அழைத்து ஐயா
நாம் வைத்திருக்கிற இந்த வெளித்தட்டை விற்று நம்முடைய நடிகர்கள் பசியை தீர்க்கும். நிறைய யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு ரோகிலேயே தான் கிட்ட முதல் தட்டு தானமாக அடித்த நடிகர்கள் அவரு அந்த வார்த்தையில என்னப்பா நீ ஒரு நடிப்பதற்கு அங்கீகாரம் இல்லைன்னே சில பேர் பட்டினி போட்டு நான் அந்த தட்டை வச்சு என்னென்ன செய்யறேன் அந்த பாவத்துக்கு என்னை ஆராய்ச்சியில் இருக்கேன் தயவுசெய்து தட்டை வச்சிருக்கேன் அப்படி நினச்சிட்டு வர்றாரு. என்எஸ் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் மெக்கானிக்கா பின்னால் நடிகர் மெக்கானிக்கா அங்கே வந்து ஒருத்தர் பார்த்து என்ன கணேசா உன் கையில் ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் இருக்கலாமா உடனே வாங்கி மங்களக்கான சபா அப்படின்னு கும்பகோணம் கிடைக்கிற குரூப்பில் சேர்த்துருவாங்க. அதுவும் சரியாக நாடகத்துக்கு போகல என்ன சிக்ஸ்டாண்டில் பட்டினியாக கிடக்கிறாங்க நாடகத்துக்கு விலைக்கு வாங்கி பட்டினி போட்டு அதை அவங்க அதுக்கு மீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வால் டாக்ஸ் ரோட்டில் தங்கி வச்சிருக்காரு நாடகத்தில் அங்கேயே தங்கியிருக்காரு. அந்த கே ஆர் ராமசாமி அதுக்கப்புறம் அவர் அறிமுகம் வர்றாரு. கே ஆர் ராமசாமி கிருஷ்ணன் நாடக சபா இந்த ஆரம்பிக்கும் பொழுது அதில் கே ஆர் ராமசாமி மனோகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மாவதி வேஷம் பெண்வேஷம் ஒரு நாள் இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கார் டி கே சண்முகம். பார்த்துக்கிட்டு நாடகம் முடிந்தவுடனே கேரளா சார் கூப்பிட்டு இந்த பத்மாவதியை நினைச்ச அம்மாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அனைய அடுத்த டிராமா யூஸ் பண்ணிக்கிறேன் வாசிருக்கேன் வந்து இது கும்பிட்டுருக்கேன் இந்த பத்மாவதியை நினைச்சேன் டான்பாக பத்மாவதியை நினைச்சிருக்கேன். உடனே டி கே சண்முகம் சொல்லியிருக்காரு இவருடைய 40 வருட நாடக அனுபவத்தில் இந்த மாதிரி பெண்களிடம் போட்டு நடித்தவர்கள் எவ்வளவுமே கிடையாது. அப்புறம் அண்ணா வந்து கோரியல் நாடகம் கேரளாசன் கேட்கிறாரு அந்த நாடகம் வெற்றிகரமாக நடக்கிறது அந்த நாடகத்திலே ஒரு பெண் வேஷம் போட்டு மீண்டும் நடித்திருக்கிறார். இதை கல்வி மட்டும்தான் கண்டுபிடித்து எழுதியிருக்கிறார். இந்த பெண்களை விட்டு நடித்த நடிகை யார் அவர் பேர் கணேசன் இருக்கிறார். இது முடிச்சு அவரை அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி இருக்கும் நடிகர்கள் பிரச்சனை வந்து கேரளம் சாரி மூலமாக இருக்குது. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் அந்த கொலை வழக்கில் லட்சுமணன் கொலை வழக்கில் நாடகம் புரியுது. கேரளம் சார் வந்து அண்ணா தப்பாக வச்சார் அண்ணாவோட உட்கார்ந்து காஞ்சிபுரத்தில் அண்ணாவுடைய மாட்டு வண்டி ஓட்டுறது அதுக்கு கேட்டு போடுறது அண்ணா எழுதி போடுற இதெல்லாம் படித்து பார்த்து பக்கங்கள் போடுவது இது போன்ற விலையெல்லாம் செய்து கொண்டு கணேசன் இருக்கிறார். அந்த சமயத்தில் சக்தி நாடக சபாவில் ஆளுநர் கரந்து சண்முகம் கலைஞர் மு கர அப்போது கலைஞர் கட்டணம் அவர் வரவில்லை மு கருணாநிதி அவர்களும் வந்து அண்ணாவை சக்தி நாடகசபா நடிகர்களை அண்ணா அனுப்புங்க அங்கே போய் அங்கே அவர் விதி மாறுது. விதி என்ற நாடகத்தில் நடிக்கிறார். நூர்ஜவான் வருஷத்தில் நடிக்கிறார். நூர்ஜவான் நாடகம் திண்டுக்கல் நடக்கும் போது காலையில் நின்றுட்டு இருக்காரு நடிகர்களாக அப்போ அந்த பேர் டாக்ஸி வந்து இறங்கி கூட்டி பார்த்துருக்காங்க யார் பண்ணி என்ன வேண்டும் இந்த நூர்ஜவான் நடித்த நடிகையை பார்க்க முடியும். அவங்க பார்த்து பேச்சை பார்த்தாலே கலட்டி போகிற மாதிரி இருக்காங்க நான் தான் நூர்ஜவான் நடித்தேன் நீங்கள் ஆமாம் கூந்தல் இருந்தப்பா அவருக்கு நாங்கள் நிறையா இருக்கு அப்படி பெண்ணுடன் அங்கே அந்த நாடகம் வந்து வேலூர் வந்துட்டு வேலூரில் தொடர்ந்து பார்த்து வரை நம்ம பெருமாள் முடியா இந்த பையனை வைத்து நாம் படம் எடுக்கணும்னு நினைத்து ஏழு மெய் சித்தன் படங்களை விநியோகம் செய்து வந்த பெருமாள் முதலியார் சித்தியார் சொல்லுகிறார். படம் எழுது கதை எழுதி பராசக்தின்னு ஒரு பாவல சுந்தரம் இல்லை ஒரு பராசக்தின்னு நாடகம் இருக்கு நல்லா இருக்கு அவர் நடிகர் யாரை போடப்படும் கணேசமூர்த்தின்னு ஒரு கணேஷ் மூர்த்தியா அதான் இது வந்து கேரளா சாமி போடு இல்லை டிஆர் மகாலிங் போடு அவங்களாம் பாட தெரியும் இப்போ பாட்டிகிட்ட நடிப்பாங்க இல்லை அவர் தான் நடிக்கணும் உறுதியாக இருக்குது. இது கடையில் சுட் இப்போ என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க ஆளாளுக்கு ஏரியும் நல்லா சொல்கிறாங்க ஏரி முன்னா 3000 எடுத்து வந்தேன் வேணாம்ப்பா டிஸ்கவுண்ட் பண்ணேன் இப்போ வேலை இல்லாமல் போயிட்டு சிவாஜி அப்போ முதல்ல பெருமாள் முடியாது அஞ்சலி தேவிக்கு அனுப்பலாம் அஞ்சலி தேவி எப்படி பிரசாத் பண்ணிருக்காரு அவர் போய் பார்த்தேன் கேரக்டர் இல்லைப்பா உனக்கு தெளிவு தெரியுமா தெரியும் நீங்கள் பேச நீ பேசிக்கலாம் தெளிவு வேணாம் இல்லை நான் தமிழ் அப்புறம் எப்படி தெளிவு தெரியும் எனக்கு தெளிவு எல்லாம் பேச எல்லாம் பேசிட்டு தெளிவு கையாக பேசிட்டேன் பேசணுன்னு சரி முக்காமல் பேசுவது நடிகர் பேசுனது சரியாக இல்லை தமிழ் நீ பேசு முதல் முதல் தமிழ் தெரிய வழி இந்த குழந்தைக்கு சொந்தக்காரர் யார் இது தமிழ் தெரியலோ அதுவே இருக்கு அந்த குழந்தைக்கு சொந்தக்காரர் நடிகர் சிவாஜி அண்ணா சொல்கிற கொஞ்சம் பொருள் பராசக்தி எப்படி பார்த்துட்டு அப்படி டிசைட் பண்ணு அப்படின்னு அவனே மனவர் பராசக்தி வெற்றியிருந்த மனவரா சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் நடிக்க ஆரம்பிச்சேன் அப்படியே உங்களுக்கு தான் தெரியுங்க மனவர் எப்படி துடிச்சுட்டு வரணும் அதெல்லாம் வந்து அந்த கோர்த்து செய்ய முடியல புருஷோத்தமரே நெஞ்சிலே துணிவு இருந்தா தோளிலே வலுவு இருந்தா எடுத்துக்கொள்ளும் போது வாழை தடுத்துக் கொள்ளும் போது சாவை இந்த தடுப்புக்காரையும் குறுக்கிச்சிருப்பேன் நீ கோழையாகிவிட்டு இருந்தா அப்படின்னு பேசுகிற டைலாக்ல பேச்சு முடிச்சுன்னு சத்து